ஸ்ரீ குருப்பியோ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக ச பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதகே நம. எனதர்மை குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி, குரோதி வருடம் போன பதிவில் நம்ம பார்த்தோம், செவ்வாயும் சனியும் தான் ஆளுமை நிகழ்ந்த கிரகங்களாக நிறைந்த கிரகங்களாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இத்தனை ஒரு இக்கட்டான நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கணுங்கிறது தான் நம்ம நினைக்கக்கூடியது. கடந்த 2 வருடங்களாக ஏஎல்பி அச்சயலக்ன பத்ததி ஜோதிடமும் ஸ்ரீ ராம பக்தஜன சேவா சமிதி கோயமுத்தூர் மையத்தின் மூலிமா நம்ம சுயம்பர பார்வதி ஹோமம் இதெல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த வருடம் உலக நன்மைக்காக ஆஞ்சநேயருனுடைய பெரும் அருளை தரக்கூடிய ஹரி வாயு ஸ்துதி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்துதி, இதை பற்றிய ஒரு நிகழ்வுகளை இங்கே பகிர்றோம் நம்ம. இது ஆஞ்சநேயருக்கு அவதாரமாக ஆஞ்சநேயர் பீமன், ஆஞ்சநேயர் தான் பீமசேனனாக வந்தார்னு நமக்கு தெரியும். மகாராஷ்டிராவில் பார்த்தோன்னா அந்த சமர்த்த ராமதாசர் வந்து ஆஞ்சநேயருடைய அவதாரமாக பார்க்கப்பட்டார். நம்ம நீம்கரோலி பாபா சொல்கிறோம், அவர் ஆஞ்சநேயருடைய அம்சமாக பார்க்கப்பட்டார். அதே போல் கர்நாடகத்தில் ஆச்சாரிய மத்வர், நம்ம ஆதிசங்கரர் நமக்கு தெரியும், ஆதிசங்கரர் அத்வைத்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணார். ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தம்ங்கிற இன்னொரு சித்தாந்தம், ஒரு முறையை உருவாக்கினார். இதை ரெண்டையும் கடந்து துவைத்த சித்தாந்தம் என்கிற வைஷ்ணவத்தில் இன்னொரு முறையாக ஆச்சாரிய மத்வர். உடுப்பி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த உடுப்பியில் அந்த கிருஷ்ணரை பிரதிஷ்டை செய்தது ஆச்சாரிய மத்வர் தான். இந்த ஆச்சாரிய மத்வர் முழுவதுமாக ஆஞ்சநேயருடைய அவதாரமாகவே உடுப்பியில் இருக்கக்கூடிய பாஜகா அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணார். இவரோட இயற்பெயர் வாசுதேவன், அவருக்கு வந்து பிறந்தப்போ வைத்த பெயர். அதுக்கப்புறம் ஆனந்த தீர்த்தர்னு வச்சு மத்வாச்சாரியார், அவர் உருவாக்கின மதத்துக்கு பேர் மத்வ மதம், அதனால் மத்வா ஆச்சாரியார்னு. இந்த மத்வாச்சாரியார் எப்போதும் பூஜைகள் செய்யும் பொழுது நிறைய அவருடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்தோன்னா நிறைய லீலைகளை பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா வேதம் உண்மை சத்தியம்னு சொல்கிறதுக்கு எப்படி நீ வந்து நிரூபிப்பேன்னு கேட்டப்போ, அங்கிருந்து ஒரு புளிய மரத்தை தலைகீழாக நட்டு அதை வளரும், அதனால் வேதம் சத்தியம்னு ஆறாமா. இன்றைக்கும் கூட அந்த பாஜகத்தில் போனீங்கன்னா தலைகீழாக நட்டு வச்ச புளிய மரம் இருக்கும். அவருடைய அப்பா நிறைய கடன்கள் வாங்கியிருந்தார். நான் கடனை கேட்பதற்கு அந்த கடன் கொடுத்தவர் வரும்பொழுது சின்ன குழந்தையாக இவர் இருக்கும்பொழுது எங்கள் அப்பாவோட கடனை நான் தீர்த்துறேன் வாங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி புளியங்கொட்டைகளை விளையாட்டாக எடுத்து அந்த கடன் கொடுத்தவருக்கு கொட்டுறார் கையில். ஏதோ குழந்தை விளையாட்டாக பண்ணுதுன்னு அவர் நினச்சார். ஆனால் அந்த புளியங்கொட்டைகளை இவர் எடுத்து அள்ளி கொட்டி ஒன்றன் கீழே பார்த்தா அந்த கொட்டைகள் அனைத்தும் தங்கமாக மாறி அந்த தந்தையினுடைய கடன் நீக்கப்பட்டது. தான் அம்மா வந்து கங்கையில் குளிக்கணும்னு நினச்சான்னு சொல்லி அங்கேயே ஒரு கங்கையை உருவாக்கினார். இப்படி நிறைய மகிமைகள், ஆச்சாரியருடைய மகிமைகள் சொன்னோம்னா சொல்லிட்டே போகலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆஞ்சநேயருடைய பூர்ண அம்ச அவதாரமாக அவதரித்தவர் ஆச்சாரிய மத்வர். இந்த ஆச்சாரிய மத்வர் பூஜை செய்யும் பொழுது அந்த ஸ்க்ரீன் போட்டுருவாங்க, இப்போ நைவேத்தியம் அந்த சுவாமிக்கு நிவேத்திக்கப்போ ஸ்க்ரீன் போடுவாங்களா, அந்த மாதிரி இவர் சுவாமி நிவேத்தியம் பண்ணுறப்போ ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. 2 மணி நேரம் ஆகுமாம் அந்த நைவேத்தியம் படையல் முடியறதுக்கு. இவருடைய சீடர்களுக்கும் சரி, அங்கே திருவிக்ரமர் அப்படின்னு சொல்லி இவருடைய சீடர், அவர் வந்து ஆதிசங்கரனுடைய அத்வைத்தத்தை கடைபிடித்து வந்தவர், ஆச்சாரிய மத்வரிடத்திலே வாதாடி தோற்று அந்த துவைத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு ஆச்சாரியனுடைய சிஷ்யராக மாறிடுறார். இப்போ இங்கே இருக்கிற சீடர்களுக்கெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி, என்ன தான் 2 மணி நேரம் பண்ணுறாரு இவர் அப்படின்னு. இப்போ ஒரு நாள் இந்த திருவிக்ரமர் இடத்துல கூடுறாங்க, என்ன தான் பண்ணுறாருன்னு பாருங்களேன் அப்படின்னு. அப்போ இந்த திருவிக்ரமர் அந்த ஸ்க்ரீனை விலக்கி எட்டி பார்த்தோன்னா விக்கித்து நிற்கிறார், அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து வேர்த்து விறுவிறுத்து நிற்கிறார். ஆச்சாரிய மத்வர் 3 அவதாரங்களாக ஆஞ்சநேயனாக ராமனுக்கும், பீமனாக கிருஷ்ணனுக்கும், மத்வராக வேதவியாசராக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு 3 அவதாரமாக மாறி 3 நிலைகளாக மாறி பூஜித்து நிவேத்தியத்தை பண்ணிட்டுருக்கார். இவர் அதை பார்க்குறார். அந்த பார்த்த அந்த ஒரு நொடியில் இவருக்குள் உருவானது தான் இந்த வாயுஸ்துதி. ஆஞ்சநேயரனுடைய புகழை அற்புதமாக சொல்லக்கூடிய 41 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த வாயுஸ்துதி.
நமக்கு என்ன காரியங்கள் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு காரியத்தை மாத்திரமே, அதற்காக இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை ஸ்துதியை மாத்திரம் தனியாக பாராயணம் பண்ணலாம். இது எப்படின்னா 40 ஸ்லோகங்கள் பண்ணி முடிக்கிறார் ஆச்சாரிய மத்வர். நைவேத்தியம் முடித்து வெளியே வந்தோன்னே இந்த தான் பண்ணின அந்த ஸ்துதியை சமர்ப்பிக்க இந்த மாதிரி பார்த்துட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறார். சரி, வெறும் வாயுவாக இருக்கக்கூடாது, இறைவனையும் சேர்த்து இதில் பண்ணணும்னு நரசிம்மருடைய நகம் இருக்குது பாருங்கள், அதை மாத்திரம் வர்ணித்து ஒரு ஸ்துதியை ஆச்சாரிய மத்வர் பண்ணி இதை ரெண்டும் இணைந்து ஹரி வாயு ஸ்துதின்னு மாறுது. மத்வ சம்பிரதாயத்தில் இருப்பவர்கள் இன்றைக்குமே அவர்களுக்கு என்ன காரியமாகணும்னாலும் இந்த வாயு ஸ்துதியை புனஸ்ரணம் சொல்லுவாங்க. மேலிருந்து கீழே கீழே, அதாவது 1-40, 40-ல் இருந்து திரும்பியும் 1, திரும்பியும் 1-ல் இருந்து 40 இப்படி 3 முறை மாற்றி மாற்றி ஜபிப்பதுன்னு. இப்போ வேல் மாறல் மாதிரி இது வாயு ஸ்துதி மாறல், மாற்றி மாற்றி ஜபிக்கிறது. நமக்கு என்ன காரியமாகணும் அதுக்குன்னு இருக்கிற ஸ்லோகத்தை தனியாக 108 முறை பாராயணம் செய்து, ஆஞ்சநேயருக்கு தேன் அபிஷேகம் செய்வதுங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமாக, நினைத்த காரியங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய பரிகாரமாக, சகல காரிய சித்தியை தரக்கூடிய பரிகாரமாக, படிப்பு ஞானம் காரிய சித்தி திருமணம், எனக்கு நல்ல ஞானம் கிடைக்கணும், எனக்கு நல்ல எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும், வியாதிகள் நோய்கள் ஜென்மாதி வியாதிபாதி பிரதிஹதி விரக பிரபகானாம் குணானம், நம்மளுடைய குணங்களாலும் தோஷங்களாலும் அடுத்தவர்களுடைய அந்த அசூயினாலும் ஏற்படக்கூடிய பிரபகானாம் குணானாம் அக்ரியானாம் அற்பகானாம் சிர முதித சிதானந்த சந்தோகதானாம் ஏதேஷாம் மேஷதோஷாம், எப்பேற்பட்ட தோஷங்கள் உருவாகியிருந்தாலும் தோஷத்தின் மூலியமாக எனக்கு என்ன நோய்கள் இருந்தாலும் அதை நிவர்த்திப்பதாக இந்த ஹரிவாயு ஸ்துதி இருக்கும். திருமண தடைகள் நீக்கக்கூடியதாக ஹரிவாயு ஸ்துதி இருக்கும். காரிய சாதனையை கொடுக்கக்கூடியதாக இந்த ஹரிவாயு ஸ்துதி இருக்கும். தொழில் மேன்மையை தருவதாக, நல்ல ஒரு புத்தி விலாசத்தை தருவதாக, என புத்திர் பலம் யசோ தைரியம் எத்தனையும் கொடுக்கறது யார் ஆஞ்சநேயர், அசாத்திய சாதகங்களை அசாத்தியமான காரியங்களை கொடுக்கக்கூடியவரும் ஆஞ்சநேயரே. அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேயரனுடைய புகழை பாடக்கூடிய இந்த ஹரிவாயு ஸ்துதியினுடைய ஹோமமே குரோதி வருடத்தினுடைய ஒரு நல்ல பரிகாரமாக நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக நம்மளுடைய சேனல் நேயர்களெல்லாம் இந்த ஒரு நிகழ்வில் இணைந்து ஆஞ்சநேயருடைய இந்த ஹரிவாயு ஸ்துதி, முக்கியமாக நம்ம வந்து 108 முறை இந்த புனஸ்ரண பாராயணம் அதை செய்து ஹோமத்தை வருகின்ற தமிழ் வருஷ பிறப்புக்கு அடுத்த நாள் 15ஆம் தேதி இதற்கு பாராயணமும், 16ஆம் தேதி யாகமும், 17 இந்த வருஷம் நமக்கு ராமநவமி ரொம்ப சிறப்பான ராமநவமி, 32 ஆண்டுகள் கழித்து ராமன் அயோத்தியில் எழுந்தருளி உள்ள அந்த ஒரு ஒரு புண்ணியமான ஒரு காலத்தில் இந்த ராமநவமியை நம்ம கொண்டாடுறோம். கோயம்புத்தூரில் கோவை ராமபக்த ஜன சேவா சமிதியின் சார்பில் 32ஆம் ஆண்டு ராமநவமியில் இந்த ஹரிவாயு ஸ்துதி இந்த யாகம் சிறப்புற, ஆஞ்சநேயருடைய யாகம் சிறப்புற நடக்குது. எல்லோரும் இந்த ஒரு யாகத்தில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு அன்புடன் அழைப்புகளை தரும். இதனோட விவரங்களை நம்ம இந்த யூடியூப் இதில் கீழே இருக்கக்கூடிய நம்பர் கொடுக்கப்படும், அதை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த யாகத்தில் பங்கு பெற்று எல்லா நன்மைகளையும் வளங்களையும், முக்கியமாக இந்த குரோதி வருடத்தில் ஏற்படக்கூடிய உலகத்துக்கே ஏற்படக்கூடிய அனைத்து தீமைகளும் விலக்கி நல்ல கல்யாணமான லோக கல்யாணமாக இந்த விஷயத்தை செய்கிறோம். ஸோ உலக நன்மை வேண்டி செய்யக்கூடிய இந்த யாகத்தில் எல்லோரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை அளித்து ராமபிரானினுடைய அருளையும் ஆஞ்சநேயருடைய அருளையும் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இறை அருளால் எல்லாம் நன்மையாகவே விளையட்டும். நன்றி, வணக்கம்.